ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிக் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாங்கி பாத் ரைஸ். வாங்கி பாத் ரைஸ்னால் கத்திரிக்காய் கலவை சாதம். இதுக்கு என்ன தேவைங்கிறத இப்போ பார்க்கலாம். நான் நீளமாக இருக்கிற ரெண்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதில் பச்சை கலரும் இருக்குது, இந்த மாதிரி கலர்லேயும் இருக்குது, வயலட் கலரில். ஸோ நான் இன்றைக்கி வயலட் தான் எனக்கு கிடச்சதுனால வயலட் எடுத்திருக்கேன். ரெண்டு கத்திரிக்காயும் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் ரெண்டு ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. தாளிக்க கடுகு, உளுந்து, நிலக்கடலை, கருவேப்பிலை, முந்திரி, இது எல்லாமே தாளிக்கிறதுக்கு. வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க. புளி லெமன் சைஸ் அளவுக்கு நான் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். வாங்கி பாத் மசாலா பவுடர் ஒரு 2 டேபிள்ஸ்பூன், இவ்வளோதாங்க உப்பு தேவைக்கேற்ப. இப்போது அதை நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடேறிச்சு. நாம் இதில் முந்திரி, கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, நிலக்கடலை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வரமிளகாயும் வெங்காயமும் சேர்த்துருக்கேன். இது கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகணும். இது இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதில் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக தண்ணியை தெளித்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணியை தெளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேக விடுங்க. வெல்லம் சேர்க்கறதுனால காரம் கம்மியாகாது, இதில் பேலன்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு வேக வச்ச சாதத்தை இதில் சேர்த்து பரட்டணும். அது பரட்டும் போது எல்லாம் பேலன்ஸ் ஆகும். சாதத்தை இதில் சேர்த்து பரட்ட போகிறேன். சுவையான வாங்கி பாத் ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் தாங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.